விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கோயம்பேட்டிலிருந்து சொந்த ஊர் செல்ல அதிக அளவில் வாகனங்கள் செல்வதாலும் வெளி மாவட்டங்களிலிருந்து அதிக அளவு கனரக வாகனங்கள் கோயம்பேடு மார்க்கெட்டிற்கு வந்து செல்வதாலும் கோயம்பேடு பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ஜெய் ஹரீஷ். வணக்கம் ஜெய் ஹரீஷ், விவரங்கள். வணக்கம் தர்ஷினி. கோயம்பேடு பகுதியில் போக்குவரத்து சேவையானது முடங்கியுள்ளது. திரும்பும் திசையெல்லாம் சாலையில் தேங்கி நிற்கும் வாகனங்கள் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. கோயம்பேடு மெட்ரோ பாலத்திற்கீழும் மேம்பாலம், மார்க்கெட் சாலை, அண்ணா நகர் செல்லக்கூடிய சாலை மற்றும் அரும்பாக்கம் சாலை அனைத்து சாலைகளையும் போக்குவரத்தானது முடங்கியுள்ளது. போக்குவரத்தை சீர் செய்ய போக்குவரத்து போலீசார் முறையான அளவில் பணியில் ஈடுபடாததால் சொந்த ஊருக்கு செல்லும் பயணிகள் கடும் அவதி அடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாட சொந்த ஊருக்கு கோயம்பேட்டிலிருந்து அதிக அளவில் வாகனங்கள் செல்வதாலும் கோயம்பேடு மார்க்கெட்டில் இருந்து வெளி மாவட்டங்களில் இருந்து அதிக அளவு கனரக வாகனங்கள் வந்து பூ பழம் உள்ளிட்டவை விற்பனைக்காக வந்துள்ளதாலும் கடும் நெரிசலானது மார்க்கெட் பகுதியில் ஏற்பட்டுள்ளது. மேலும் பல மணி நேரமாக ஆங்காங்கே காலையிலேயே வாகனங்கள் தேங்கி நிற்பதால் கடும் அவதி அடைந்துள்ளனர். மேலும் போரூர் கிண்டி மவுண்ட் சாலையில் மெட்ரோ பணி நடந்து வருவதாலும் கோயம்பேடு பூந்தமல்லின் சாலையை பிரதான சாலையாக பயன்படுத்தி கிண்டி சென்று வந்த வாகன ஓட்டிகளும் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வந்த சில்லறை வணிகர் மேலும் வெளியூருக்கு செல்ல இருந்த பயணிகள் என அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை மாநகர போக்குவரத்து போலீசார் மற்றும் கோயம்பேடு மார்க்கெட் நிர்வாகக் குழுவினர் பண்டிகை தினங்களில் மார்க்கெட் பகுதிக்கு வரும் வாகனங்கள் மற்றும் வணிகர்களை முறையாக கையாளாதலும் நெரிசலை கட்டுப்படுத்துவது குறித்து முறையாக திட்டமிடுதல் இல்லாத பொதுமக்கள் மற்றும் வணிகர் நெரிசலால் கடும் அவதிக்குள்ளாகி வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் தொடர்ந்து அடுத்தடுத்து முக்கிய பண்டிகை தினங்கள் வருவதால் நெரிசலை தவிர்க்க முறையாக திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்பது பொதுமக்கள் மற்றும் வணிகர்களுடைய கோரிக்கையாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளில் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.